நமஸ்காரம். நாம் வாழும் இந்த உலகம், இது மொத்தத்தையும் லீலா விபூதி என்று சொல்லுவர். வைகுந்தத்தை நித்திய விபூதி என்னும் சொல்லுவர். இந்த ரெண்டுமே பெருமானுடைய சொத்துகள். லீலா என்றால் விளையாட்டு. பகவானுக்கு இது விளையாட்டு பூமி, நாம் வாழும் இந்த பூமி. இங்கிருந்து முக்தி அடைந்து வைகுந்தத்தை அடைகிறோம், அது நித்திய விபூதி. அது படைப்பு அழிவு இது ரெண்டும் இல்லாதபடியால், சிருஷ்டி சம்ஹாரம் இல்லாதபடியால் நித்தியம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு உருவாக்குதலோ அழிவோ இல்லை. ஆனால் இந்த பூமி லீலா விபூதி விளையாட்டுக்காக பயன்படுகிறது. இதுக்கு சிருஷ்டியும் உண்டு அழிவும் உண்டு. இதில் நாம் ஒரு தப்பான புரிதலில் வாழ்ந்து விடுகிறோம். இது லீலா விபூதி, விளையாட்டுக்குரிய விபூதி, விளையாட்டுக்குரிய உலகம். யாருடைய விளையாட்டுக்கு? மனிதர்களுடைய விளையாட்டுக்குரிய உலகம் என்று தப்பாக புரிந்து கொண்டு விடுகிறோம். இல்லை, இது பகவானுடைய விளையாட்டுக்குரிய உலகம். அதை புரிந்து கொண்டால் இந்த சம்சாரத்தில் வாழும் போதே சாந்தியோடு இருக்கலாம். அதை புரிந்து கொள்ளாமல் நமக்கு இது விளையாடும் பூமி என்று நினைத்து கொண்டால் அப்பதான் நாம் சாந்தியை இழக்க நேரிடுகிறது, நிறைய ஆபத்துகளை சந்திக்க வேண்டி உள்ளது. இது நாம் விளையாடும் இடம் அல்ல, நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய இடம். அந்த எச்சரிக்கை தவறி நம் இஷ்டத்துக்கு செயல்படத் தொடங்கினால் கடைசியில் அனைவருமாக சேர்ந்து ஆபத்துகளை சந்திக்கிறோம். இது முதல் குறிப்பு, எச்சரிக்கை தேவை. நம் ஒரு இனம் மனித இனம் என்று மட்டும் பார்க்காமல் எல்லா இனங்களையும் பார்க்க வேண்டும். பறவைகள், கடல்வாழ் ஜந்துக்கள், பரப்பன, ஊர்வன, திரிவன என்று எத்தனையோ உள்ளன. அது கூட இல்லாத மரமும் செடியும் கொடியும் எத்தனையோ இருக்கின்றன. அது அத்தனையுமாக சேர்ந்து, மனித இனமும் சேர்ந்து பெருமான் மகிழ்ச்சியோடு விளையாடுவதற்கு இந்த பூமி. அவர் தாராளமாக நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து தானும் மகிழ்வார். அதை மாற்றி அவருடைய விளையாட்டு நிலமான இதை நான் விளையாடும் இடம் என்று அவரையே மறந்து சில சமயம் விளையாடி விடுகிறோம். அது பெரும் குற்றமாகி விடுகிறது. இது பல காலமாக நாம் பார்த்து வருவது. கிருத்தயுகம் தொடங்கி இந்த கலியுகம் வரை எவ்வளவோ முறை இந்த தவறு நிகழ்ந்துள்ளது. இரண்டாவது, இந்த இடத்தை நமக்கு எப்போதும் தங்கும் நிரந்தர பூமியாக நினைத்து விடுகிறோம். இதுதான் என் சொந்த வீடு என்று நினைக்கிறோம். அல்ல, இது தங்கும் விடுதி, வந்துவிட்டு புறப்பட போகிற இடம். இது பெருமானுக்கு சொந்த வீடு. அப்ப இன்னொருத்தருக்கு சொந்தமானதை நமக்கு சொந்தம் என்று நினைப்பதே குற்றம். இந்த ஆத்மாவே அவருக்கு சொந்தமாக இருக்க, ஆத்மாவை என்னது நினைத்து, இந்த உடலே நான் என்று வேறு நினைத்து பல குற்றங்களில் ஈடுபட்டு விடுகிறோம். எல்லாரும் தெரிந்தே குற்றம் செய்கிறோம் என்றல்ல, ஒரு சிலர் இழுத்த இழுப்புக்கு நாம் செல்லும் போது அது எல்லார் தலையிலேயும் குற்றமாகிவிடும். அதனால் இது எப்போதும் நாம் இருக்கும் சொந்த வீடு அல்ல, வந்த வீடு, போகப் போகும் வீடு. நம்மதல்ல, பகவானது.
அப்ப இதை நம்மதை நினைத்து நாம் நடக்க ஆரம்பித்தாலோ, இது எனக்கு விளையாடுகளம் என்று நினைத்தாலோ, ரெண்டுமே தவறான புரிதல். இந்த புரிதலை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாறுமானால் அப்ப உடையவனுடையது இது உடைமை என்று புரியும். அப்ப தானே அதை ரட்சிப்பார். ஆழ்வார்களும் நம்முடைய ஆச்சாரியர்களும் நாம் வாழும் இந்த பூமியோடே நெருங்கின தொடர்போடே நல்ல உபதேசங்களை செய்து இந்த பூமி நன்கு இருக்க வேண்டும், நன்மை அடைய வேண்டும் என்று எத்தனையோ பாடுபட்டனர். அதே சமயம் பிறப்பு இறப்பே கூடாது என்று வெறுத்தும் பாடினர். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி அவர்களுக்குத்தான் இந்த பூமி பிடிக்கவில்லையே, இங்கு இருக்க மாட்டோம் போவேன் போவேன் என்று அடம் பிடிக்கிறார்களே, பின் எப்படி இந்த பூமியில் உள்ளார் நன்மை அடைய வேண்டும் என்று உபதேசிக்கிறார்கள்? ஆதிசங்கரோ மத்வாச்சாரியரோ ராமானுஜரோ நிம்பார்க்கரோ சைத்தன்யரோ வல்லபாச்சாரியரோ இங்கு பிறப்பது உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்கவில்லை என்பார்கள். அப்ப அதே வைராக்கியத்தோடு இருக்க வேண்டியதானே, நம் போன்றவர்களுக்கு எதற்கு உபதேசிக்கிறார்கள்? நாம் தான் அவர்கள் வழி போகவில்லையே. அவர்கள் இந்த பூமியை பார்த்த கண்ணோட்டம் சரியான கண்ணோட்டம். இது நம்முடையது என்றே நினைத்துக் கொண்டிருந்தால், நமக்கு விளையாடுகளம் நினைத்தால், இதுல படக்கூடிய அனைத்து துன்பங்களும் நம் தலையிலே ஏறி உட்காரும், தேவையற்றது வரும். இது பெருமானுடைய பூமி, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இவர்கள். ஆகவே இவர்கள் வீணாகி போவதை பார்த்திருக்க மாட்டோம். பிறருக்கு துன்பம் என்றால் ஓடோடி உபதேசித்து திருத்துவோம், நல்வழிப்படுத்துவோம், புண்ணியத்தை செய்ய வைப்போம் என்று, இது பெருமானுடைய பூமி, அவருடைய விளையாடுகளம், அதை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பூமியை அவர்கள் கண்டனர். தங்களிடம் தங்களுடைய இடம், தாங்கள் ஆச்சாரியர்கள், தங்கள் விளையாடுகளம் என்று நினைத்ததே இல்லை. அதனால் இந்த பூமியை நம்மது நினைக்காமல், நிரந்தரம்னு நினைக்காமல், அவனுடைய விளையாடுகளம் என்று நினைத்தால் பல விஷயங்கள், விடுகதைகள் விடுபட்டு போகும், தெளிவு ஏற்படும், நிம்மதியும் ஏற்படும். சரியான முறையில் பயணிப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.